வணக்கம். அதிகாரம் 44, குற்றம் கடிதல், குறள் எண் 432. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இவரலும் அப்படின்னு என்னென்னா, லோபம், அதாவது ஈகையற்ற தன்மை. ஒருத்தவங்களுக்கு ஈகைன்னா கொடுத்து உதவக்கூடிய தன்மை, அதை தான் சொல்கிறாங்க. அதுவும் அதுக்கடுத்து மான் பிறந்த அப்படின்னா மாட்சிமை நீங்கிய, அதாவது ஒரு மாட்சிமைனா ஒரு சிறப்பு, அந்த சிறப்பு நீங்கிய மானமும் மானா உவகையும், மானானா அளவு கடந்த, உவகையும் என்னது கழிப்பும். இந்த மூன்றும், இந்த மூன்றை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏதம் இறைக்கு, அதாவது துன்பம், இறைனா அங்கே அரசன் எடுத்துக்கணும், அரசனுக்கான ஒரு துன்பமாக கருதப்படும். அதாவது இந்த குறளில் இந்த கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈகையற்ற தன்மையும், அதாவது சிறப்பு நீங்கிய ஒரு மானமும், அளவு கடந்த மகிழ்ச்சியும், கேளிக்கைகள் மகிழ்ச்சியில் அதிலேயே வந்து திளைத்திருப்பதும் ஒரு அரசனுக்கு துன்பமாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஈகையற்ற தன்மையும் மாட்சிமை நீங்கிய மானமும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் அரசனுக்கு இருக்கும் குற்றங்களாகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.